வணக்கம். தமிழ் புட்கார்னர்ல இன்னைக்கு கடலை பருப்பு கொத்தமல்லி தழை சட்னி அரைக்க போறோம். நம்ம இந்த சட்னியை பண்ணி கொடுத்தோம்னா சாதாரணமா சாப்பிடுறத விட கூட ரெண்டு இட்லி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சட்னியோட சுவை ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இந்த சுவையான சட்னியை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பேன்ல அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதுல 1/3 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, இந்த கடலைப்பருப்பு 75 கிராம் இருக்கும், இதுல சேர்த்துட்டு கடலைப்பருப்பு நல்லா வறுபடலைன்னா சட்னி வந்து பச்சை வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப பருப்பு நல்லா பொன்னிறமா வறுபட்டுருச்சு. இதுல 5 பச்சை மிளகாவை கீறி சேர்த்திருக்கேன். இந்த பச்சை மிளகாவையும் வதக்கி வச்சுக்கலாம். 5 மிளகாய் கரெக்டா இருக்கும், நீங்க உங்க சாரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 3 பூண்டையும் ஒரு கோழிக்குண்டு சைஸ் அளவு புளியையும் சேர்த்து மறுபடியும் நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற விட்டுறலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சது ஆறிடுச்சு, இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட 1/2 கப் தேங்காய் துருவல், சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூடவே தண்ணி சேர்த்துக்கலாம். பருப்புங்கிறதுனால தண்ணி கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். இப்போ இதை வந்து 5-6 சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது கூட 1/2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள், தேவையான அளவு தண்ணி சேர்த்து மறுபடியும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். சட்னி அரைச்சாச்சு, இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட மிக்ஸி ஜாரை கழுவி 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணி சேர்த்துட்டு தாளிப்பு போட்டுக்கலாம். தாளிப்பு போடுறதுக்கு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாகிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, இது கூட ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை தாளிப்பாக சட்னியில் சேர்த்துடலாம். இந்த சுவையான கடலை பருப்பு கொத்தமல்லி சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதுவரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.